பாருன்னு சொல்லவே மாட்டாங்க. அவன் என்னமா எடுத்துக்க போறான், விட்டுருமா அதை போய் பார்க்க சொல்றேன், இல்லை நீ பாரு அப்படின்னா போய் பார்த்தேன். அது வரைக்கும் நான் வெளிப்படையாக சொல்றேன், முட்டா பையன் தான் நினைச்சிருந்தேன். அந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு வாரம் என்னை தூங்க விடாமல் பண்ணிட்டான். இவனுக்கு பேசுகிறேன், அப்புறம் அந்த சரண்யா மேடம் பேசுகிறேன், அந்த படத்தில் வச்சு எல்லாத்தையும் மாறி 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 பேசிட்டேன். விஜய் சேதுபதியை தவிர என்ன அப்பா அப்புறம் எனக்கு அவ்வளோ பழக்கம் இல்லை. அந்த அளவுக்கு மிக புத்திசாலி. எப்போ பார்த்தாலும் சினிமாவை தவிர வேறு எதுவுமே பேச மாட்டான். சினிமாவில் நம்ம இருக்கோம்டா, அது இல்லாமல் மற்ற விஷயங்களையும் பேசலாமே அப்படின்னா சினிமா தான், அது சினிமா 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 எப்போ பார்த்தாலும் சினிமா பற்றி அறுத்துட்டே இருப்பேன். அதனாலே இவனை பார்த்தாலே ஓடுறது நான். திடீர்னு அவனுக்கு ஏதாவது ஒன்று தோணுச்சுன்னா ஃபோன் பண்ணுவான், ஃபோன் பண்ண என்ன இந்த மாதிரி ஒரு படம் பண்ண போகிறேன், சரி பண்ணுறா நாளைக்கு வந்து சொல்லுவாங்க. சரி ஒரு மணி நடா, மணி ஒன்றாவதுங்க, சரி ராத்திரி ஒரு மணிடா. ஆனால் ராத்திரி ஒரு மணிக்கு அவனுக்கு என்ன தோணுதோ அதை உடனே என்கிட்ட சொல்லி ஆகணும். அவனுக்கு அப்படி ஒரு சினிமா ஒரு வெறியன். அவன் கிட்டத்தட்ட சொல்லணும்னா அவன்கிட்ட நான் இமோஷனல் ஏரியாலாம் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றத மியூசிக் கூட அதை வந்து அவன்கிட்ட தான் கற்றுக்கணும். அதுக்காக சீனிவா வந்து என்னோடய மனப்பூர்வமான பாராட்டுகள் அவன் தெரிவிச்சுறேன். யுவன், யுவன் எடுத்துட்டால் எல்லோரும் சொல்கிறாங்க வந்து பேக்ரவுண்டு அது இருக்குது, அது இளையராஜா சார் மியூசிக் மாதிரி இருக்குது, அது இவனுக்கு மட்டுமா இளையராஜா சார் மியூசிக்கோட தாக்கம் இருக்குது? இருக்கிற எல்லாருக்குமே தானே, அதில் ஒரு சந்தேகம் இல்லையா? அது ஒரு பெரிய விஷயமாக பேச வேண்டிய அவசியம் இல்லை. அதுபோல் சீனும் பெண்களை கொஞ்சம் கண்ணியமாக காமிப்பான் படத்தில். அந்த விஷயத்தில் இந்த படத்தில் நடிச்ச அந்த மூணு பெண்களையுமே கண்ணியமாக காமிச்சிருக்கான்றது எனக்கு மூணு நம்பிக்கை இருக்குது. ஐஸ்வர்யா ஐஸ்வர்யா சொன்னது இல்லைங்க, ஒரு நிமிஷம் சுரேஷ் சொல்லலை என்ன எனக்கு தெரியும். அந்த சட்டை வரும்போதே ராம்நாட்டில் பாதி பேர் இங்கே இருக்கீங்க. எத்தனை பஸ்ஸு பிடிச்சி எத்தனை பஸ்ஸை பிடிச்சி வச்சு உங்களை கூப்பிட்டு வந்தான்னு தெரியல. அது பஸ்ஸை பிடிச்சி கூப்பிட்டு வந்தாலும் காசு கொடுத்துருந்தாலும் வந்திருக்கிறது இவனுக்காக இருக்க மாட்டாங்க, இவங்க அப்பாவுக்காக. ஏன்னா இவங்க அப்பா வந்து பல்லல், அவரோட அவரை வச்சு வாழ்ந்தவங்க பல பேர், பல நூறு பேர் இருக்காங்க, பல நூறு குடும்பங்கள் இருக்கு. அதனால அவருக்கு ஒரு பையனாக பிறந்ததுக்கு ரொம்ப பெருமைப்படணும். அதே மாதிரி சரி, அதே மாதிரி நான் ஒரு சின்ன ஒரு நகைச்சுவை ஒன்று முடிச்சு போயிடுவேன். என் முத முதல் நடிக்க வந்தபோது ஃபர்ஸ்ட் ஷாட் ஒரு டைலாக் பேசணும், பேசி முடித்தோடனே நாலு அஞ்சு போச்சு, கொஞ்சம் கை நடுக்க இருந்தது, முகத்தில் ஒரு மிரட்சி இருந்தது. ஒரு பத்து பதினஞ்சு பேர் போனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு ஃபுல் டைலாக சொல்லிட்டான். சொன்னோன்னு முடிச்சுவானா முடிச்சுவானா முடிச்சுவானு நான் வாட்ச் பண்ணிட்டு போய் முடிச்சேன். பரவாயில்லையே முடிச்சானே அப்படின்னு நான் சொன்னேன் மைக்கில். உடனே அதுவும் டைலாக் நினச்சிட்டாரன், பரவாயில்லையே முடிச்சானே அப்படின்னா. அந்த மாதிரி ஆரம்பிச்சுவேன். எல்லாமே சித்திரமும் கை பழக்கம் செந்தமிழும் நான் பழக்கணும். சினிமாவில் வந்து எல்லோரும் எடுத்தடுப்பிலே சிறப்பாக நடிச்சது இல்லை. இப்போ பார்த்துருந்து ரெண்டாவது படத்தில் பரமாதமாக பண்ணிட்டேன். இப்போ போ 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 வந்துடுவாங்க. விஜய் சேதுபதியை பற்றி முக்கியமாக சொல்லணும். அந்த முதல் படத்துலேருந்து என்ன சீனிதான் இன்ட்ரெஸ்ட் பண்ண அந்த படத்துலேருந்து எல்லா படமும் பார்த்துட்டேன். சமீபத்தில் இந்த சேதுபதி படம், அப்புறம் வந்து இந்த சேதுபதி படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் நானும் ரவுடி தான், மீ அந்த அம்மாவை நம்மி வேணாலும் மீன்னு சொல்கிறது வந்து ஒரு குழந்தை கூப்பிட்ற மாதிரி இருக்கணும். மீன் சொல்லுவோம், அதாவது எந்த கதாபாத்திரத்தையும் கொடுத்தாலும் விஜய் சேதுபதி அல்ல. ஒரு சிலருக்கு ஒரு சில ஹீரோக்கு நான் வந்து ஒரு ரெண்டு குழந்தைக்கு அப்பாவாக இருக்கும் நடிக்க முடியுமா, இல்லை நான் வந்து வயசானாலாம் நடிக்க முடியுமா, இல்லை நான் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக நடிக்க முடியுமா, இப்படி ஒரு ஒருத்தருக்கு ஒரு இமேஜ் இருக்கு. அப்படி எந்த இமேஜுமே இல்லாத மிகச்சிறந்த ஆகச்சிறந்த மிக மிகச்சிறந்த நடிகன் வந்து விஜய் சேதுபதி. ஸோ விஜய் சேதுபதி மாதிரி இது வந்து மேடைக்காக சொல்ல, விஜய் சேதுபதி மாதிரி ஒரு நடிகர் நம்மளோட தமிழ் சினிமாவுக்கு கிடைச்சிருக்காங்க. நம்ம ரொம்ப சந்தோஷப்படணும். படம் வெற்றியடைய வாழ்த்துக்கலாம்.